வெல்கம் டு அரிஸ்டட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரத்னா நர்சரி தான் இன்ட்ரோ பண்ண வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த நர்சரி இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நர்சரி வந்து ஒரு 30 வருஷம் அனுபவம் படம். 30 வருஷம் அனுபவம். இந்த அனுபவத்தில் வந்து நான் வந்து தரமான செடிகள் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுறது. விதைகள் செலக்ஷன் பண்ணி அந்த செலக்ஷன் விதை தான் போடுறது. எல்லா விதையும் போட்ட போ மற்ற நர்சரி மாதிரி எல்லா விதையும் போட்டு கலந்து படுறதெல்லாம் ஜெர்மினேஷன் எது ஆகுதோ அந்த மாதிரி செடி தான் உற்பத்தி பண்ணுறோம். நான் 30 வருஷ காலத்தில் மா, கொய்யா, சப்போட்டா, எலும்பு, லெமன் இது போகிற கிராஃப்டிங் ஒட்டு செடி ஹைப்ரிட் மாதிரி பண்ணி அதில் காய் அதிகம் வர மாதிரி இப்போ செஞ்சு காட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நர்சரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் எடுத்தவொடனே 78 வந்து ஜாயின் பண்ணும்போது நர்சரி கடையில் ஒர்க்கு எனக்கு எனக்கு மாத சம்பளம் அப்போ வந்து 90 ரூபாய் எனக்கு அந்த சம்பளத்துலேருந்து நர்சரியில் அப்படியே விட்டதுனால அந்த டெவலப் பண்ண கொஞ்சம் நர்சரி நான் கற்றுக்கிட்டேன். டிபார்ட்மெண்ட் தான் கற்றுக்கிட்டோம். அதை வச்சு நான் ஒவ்வொன்றா என்னோடய இன்னும் இதை வச்சு வச்சு அதிக செடிக்கு உற்பத்தி பண்ணி எல்லா காட்டுக்காரருக்கும் சப்ளை பண்ணுவோம். காட்டுக்கு ஒவ்வொரு காடு நாங்களே ஜென்மேஸ்வரர் காட்டில் போயிட்டு நாங்களே குழி வெட்டி நாங்களே செடி வெட்டி கொடுப்போம் தரமாக. அது வச்ச இதில் தரம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் காட்டுக்காரர் வைக்க தெரியாது அப்படிங்கும்போது நாங்களும் ட்ரைனிங் ஒவ்வொரு காட்டுக்கு போய் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த செடிக்கு குழி எவ்வளோ வெட்டணும், இந்த செடி இந்த மாதிரி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் வர வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு காட்டுக்காரர் ட்ரைனிங் கொடுக்கணும். இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிருக்கீங்க இப்படி ட்ரைனிங் கொடுக்குறது? 20 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க செடி பார்க்கலாம். சார் இதெல்லாம் என்ன செடின்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். எப்படி இருக்குது, எத்தனை நாள்த்து செடி இதெல்லாம்? இது வந்து அல்பம் மாஞ்செடி அல்போன்சா. இந்த செடிக்கு வந்து அல்போன்சாங்கிற பேர் உண்டு, குண்டுங்கிற பேர் உண்டு, காதர் பாய்ங்கிற ஒரு மூணு பேர் இந்த செடிக்கு. இது வந்து நான் சைடு ஓட்டு அது பார்க்கலாம். இது வந்து சைடு ஓட்டு கிராஃப்டிங். இது வந்து ஒரிஜினல் அப்படியே கிடைக்கும். குண்டு மாஞ்சினா குண்டு தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் சைடு ஓட்டு போட்டு கிராஃப்டிங் பண்ணி போடுறோம். கிராஃப்டிங் பண்ணி 90 நாள்லேயே செடி ஆகிடும். செடியான பிற்பாடு ஒரு 2 இயர்ஸில் வந்து செடி இந்த மாதிரி காய் வந்துடும். ஓ, அப்போ இது 2 இயர்ஸ் ஆன செடி. நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு 2 இயர்ஸ் செடியே வளர்த்து காயோடவே கொடுக்குறாங்க பாருங்கள். நமக்கு செடி கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஹைட் இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். இதெல்லாம் நம்ம 24x24 க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி செடி தான் இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே இருக்குது. இங்கே பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து அடுத்தது ஆரஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ ஆரஞ்சு செடி நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி செடி இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் காயோடவே இருக்குது. இது எத்தனை வருஷத்து செடி? 3 இயர்ஸ், 3 வருஷம். இது 3 வருஷத்து செடி பாருங்கள். நமக்கு இது காயோடவே இருக்குது. இதுலேயே 2 காய் இருக்குது, ஒரு பூவும் இருக்குது. இதே சாதா செடியை வந்து கிராஃப்டிங் பண்ணுறோம். கிராஃப்டிங் பண்ணுறோம் பாருங்கள். இதே வந்து கிராஃப்டிங் இல்லாமல் இருந்தாக்கா, கிராஃப்டிங் இல்லாதக்கா இப்போ 10 இயர்ஸ் ஆகும் காய் வருது. கிராஃப்டிங் இல்லைன்னா 10 இயர்ஸ், 10 இயர்ஸ், 10 வருஷம் ஆகிடும். கிராஃப்டிங் பண்ணதில் 3.5 வருஷத்துல காய் வரும். 3 வருஷத்துல காய் வரும். 3.5 வருஷத்துலேயே நமக்கு இதில் காய் வந்துடும். காய் இங்கே பாருங்கள், இதெல்லாம் 3 வருஷத்தான செடி நமக்கு காயோடவே இருக்குது பாருங்கள். எல்லா செடியிலையுமே பட்ஸ் இருக்குது, இல்லாத செடியே இல்லை பாருங்கள். நம்ம வாங்கக்குள்ளேயே காயோட வாங்கிட்டு போய் நம்ம மாடியில் வளர்க்கலாம். நிலத்தில் வச்சா இன்னும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு பெரிய மரமாக வரும். நம்ம 24x24 க்ரோ பேக்லேயே நம்ம மாடியில் வளர்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து நாவல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாவல் பழம் எவ்வளோ பெருசாக செடி, கிட்டத்தட்ட அவர் ஹைட்டுக்கே இருக்குது. 5 அடிக்கு இருக்குது இந்த செடி. இது ஒயிட் நாவலா பிளாக்கா? பிளாக், பிளாக் நாவல். நம்ம நாட்டு நாவல் மார்க்கெட் வருதில்ல, பெரிய பழம், பெரிய நாவலா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம மார்க்கெட்டுக்கு வர நாவல் ஜம்பு நாவல். இது வந்து 4 இயர்ஸ். இது 4 இயர்ஸ் பிளான்ட்டு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் காய் வர? இது காய் வர 4 வருஷம் ஆகுமா? இது ஆர்டினரி பிளான்ட் இல்லை, இது ஒட்டு கட்டின பிளான்ட். ஒட்டு கட்டாத பிளான்ட்டாக இருந்தால் 8 வருஷம் ஆகும்னு சொல்கிறாரு. மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டில் பெரிய பழம் ஜம்பு நாவல். வெரைட்டி இருக்குது மாவுளை. மாவுளை வந்து ஜாலி சொல்லிடலாம். இது என்ன நாவல்மா? இது வந்து இமாம்பாஸ், குண்டு, மல்கோவா, அப்புறம் நடுசாலை. ஓ, இதெல்லாம் இந்த ரகம் சேலம் தங்கூரா, எல்லா ரகமும் நான் போட்டதுக்கு நம்மக்கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அத்திச்செடி நல்ல பெருசாகவே இருக்குது. அவர் எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு இருக்குது செடி அத்தி. இது வந்து இந்த அத்தி பழம் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்டோம்னா சுகர் நார்மல் பிளட்டு வந்து சர்க்குலேஷன் நல்லா சுத்தமாகிடுது.
சுகர் பேஷண்ட்டு பார்த்து சாப்பிட்டா நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்காக இது இது எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு காய் வர? டூ த்ரீ இயர்ஸில் காய் வந்துடும். இது இப்போ எத்தனை நாள் செடி? ஒன் இயர் பிளான்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த செடி பார்க்க அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்கள் பாருங்கள், கொய்யா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு இருக்குது. பாருங்கள் அவரே அந்த செடிக்கிட்ட குட்டியாக தான் தெரிகிறாரு. அவருக்கு மேலே ரெண்டு அடி இருக்குது. லக்னோ 49. லக்னோ 49. ரெண்டரை வருஷம் டைம், ரெண்டரை வருஷம் காய். இது வந்து விதையிலேருந்து வளர்த்த செடி. ஆமாம், விதையிலேருந்து வளர்த்தோம். இது இன்னும் ரெண்டரை வருஷத்தில் காய்க்கு வந்துடும். நான் நிலத்தில் வைக்கிறவங்களா இருந்தால் லக்னோ 49 இங்கே வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே நமக்கு ஒரு ஏழு அடி செடி இருக்குது. இன்னும் நமக்கு நல்லா பெருசாக மரம் வச்சுன்னா நமக்கு நிறையா ஈல்டு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த மா ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மா வெரைட்டின்னு அவர் சொல்கிறாரு, இப்போ கேளுங்க. நடுசாலை. நடுசாலை இது ஒட்டுக்கு செடியா இல்லை? இதான் ஒட்டுச்செடி. ஒட்டுச்செடி ரெண்டரை வருஷத்தில் காப்போம், மரம் வந்துடும். இன்னும் ரெண்டரை வருஷத்தில் நம்ம காய் வந்துடும். அந்த அளவுக்கு பிளான்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாலாம் வச்சா நமக்கு எப்படியும் பத்து வருஷம் ஆகும் காய் வர. இங்கே இன்னும் ரெண்டரை வருஷம் நம்ம இவர் கிராஃப்டிங் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சப்போட்டா பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள், படர்ந்து விரிஞ்சிருக்கு செடியே. இது எத்தனை வருஷத்து பிளான்ட்டு? இது வந்து ஒன் இயர் பிளான்ட். ஒன் இயர்லேயே பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. அடர்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. முக்கியமாக இன்னும் ஃபோர் இயர்ஸ், இன்னும் ஃபோர் இயர்ஸ் ஆகுமா நல்லா நம்ம காய் பிடிக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ஃபோர் இயர்ஸ் இப்போயே இவ்வளோ பஞ்சாக இருக்குன்னா இன்னும் நமக்கு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். இது நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கலாமா? மாடி தோட்டத்தில் வைக்கிற பிளான் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், நம்ம பலா செடி காட்டிகிட்டு இருக்காங்க. பன்ரூட்டி பலா. இது இன்னும் எத்தனை வருஷத்தில் காய் வரும்? மூன்று வருஷம். மூன்று வருஷம் நிலத்தில் வைக்கிறது தான் மாடியில். இது மாடியில் வைக்க முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? நிலத்தில் தான் வைக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கிராஸை பற்றி சொல்லிட்டுருக்காரு, என்னென்னு கேட்போவாங்க. இது மாடி தோட்டத்துக்கு போடுற கிராஸா இல்லை வீட்டுக்கு முன்னாடி? வீட்டுக்கு. வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக. பார்க்கிங். பார்க்கிங் வீடுகளுக்கு, பங்களாங்கள், பங்களா, ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரிலாம் கிராஸ் பார்க்கிங் மாதிரி போடுறோம். இதில் பில்ல வந்து ரெண்டு ஜாதி இருக்குது, மெக்சிகோன் கொரியன். மெக்சிகோன் வந்து டாப் நல்லாயிருக்கும். இது மெக்சிகோன். மெக்சிகோன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக அப்படியே எடுத்து தராங்க புள்ளி. இவங்களே வளர்த்தி கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவங்க இது நர்சரியிலேயே 12x12 க்ரோ பேக்கில் லெமன் செடி வச்சுருக்காங்க. பாருங்கள் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. மார்க்கெட் லெமன் சைஸுக்கு இருக்குது. மார்க்கெட் லெமன் தான் இது. இது ஒட்டு செடி. நம்மக்கிட்ட இந்த வெரைட்டியும் கிடைக்குமா? ஒட்டு செடி தாராளமாக நிறைய உற்பத்தி பண்ணி தராங்க. நிறைய உற்பத்தி பண்ணியும் தராங்களாம். வாங்க அதெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது அங்கே பார்த்த வெரைட்டியே சார்? அது அதே வெரைட்டி, அதே வெரைட்டி, அதே ஜாதி. இது வந்து நம்ம மாடி தோட்டம் க்ரோ பேக் வந்து பெரிய பேக் வைக்கணும். ஒரு 24x24 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒத்த செடியிலே நமக்கு எவ்வளோ பூவு காய் பாருங்கள். இதெல்லாம் காயாக மாறி இருக்குது நிறைய. ஆனால் ஒரே கிளை தான் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய காய் வச்சுருக்கு. ஒன் இயர் செடியிலையா? இது ஒன் இயர் செடியா? இதே நம்ம மாடியில் வச்சா இன்னும் நல்லா ஈல்டு வருமா? பேக் பெரிய பேக் போட்டு வச்சோம்னா நல்லா க்ரோத் நல்லா வரும். தேங்க்யூ சார் வீடியோ கொடுத்ததுக்கு.